திருபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருபார்க்கும் பீடும் பெருக்கும் உருபார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை ஆணை முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷய்யர். ஒவ்வொரு தினமும் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்மளுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், பயனுள்ள சில தகவல்களை தருவது. சரி, இன்றைய நாளில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஆறு படை வீடு உங்களுக்கு தெரியும். இந்த ஆறு படை வீட்டில் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொன்னாலே விசேஷமான ஸ்தலம் அது, பழனி பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்தில் உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மாங்காட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், அந்த ஆலயத்தில் ஆதிசங்கர பகவத் பாதா பிரதிஷ்டை பண்ண அர்த்தமேரு இருக்கு. அர்த்தமேரு தாந்திரீக முறைப்படி கட்டப்பட்ட அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் பேர் என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில பேர் பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக நடந்துட்டுருக்கு சார். என் கணவர் சொன்னால் மனைவி கேட்குறதில்ல, மனைவி சொன்னால் கணவர் கேட்குறதில்ல, எல்லோரும் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்துட்டுருக்கா, வேலை செய்கிற இடத்துல இருந்துட்டுருக்கா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம பேசுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு நபர் ஒரு குருக்கிட்ட போய் இப்படி பேசியிருக்கார், சுவாமி இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கு, என்ன பண்ணுறது, இருந்தாலும் என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலைகள் என்பது இருந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன இயற்கையாக கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இது. என்னது அற்புதமான விஷயமா அது? அந்த அந்த அற்புதமான ஃபோர்ஸ் இருக்கங்காட்டி தான் உன் வாழ்க்கையில் வந்து நீ எல்லாத்தையும் நகர்ந்து போகிற அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, எப்படி நான் நகர்ந்து போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைக்கிளில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார், அழகாக ஒரு ரவுண்ட் அடித்து வந்தா. வந்ததுக்கப்புறம் நீ பார்த்தியா ஒரு விஷயத்தில், ரைட் ஹேண்ட் சைடு படியில் இருக்கும்போது இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு படியில் மேலே போயிடும், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமுத்தும் போது ரைட் ஹேண்ட் சைடு மேலே போயிடும். இரண்டுமே பெடல் தான், ஒன்று மேலே இருந்ததுன்னா ஒன்று கீழே, இன்னொன்று மேலே இருந்ததுன்னா இன்னொன்று கீழே இருந்துருக்கும். ஸோ ஆக பார்த்துட்டுன்னா எதிர்ப்புற ஃபோர்ஸ் கொண்டதாக ரெண்டுமே இருந்துருக்கு. ஆனால் ஒன்றை அழுத்தினால் இன்னொன்று தானாக மேலே வந்துடும், ஒன்று அழுத்தினா இன்னொன்று தானாக மேலே வந்துடும். இதுதான் குடும்பமும். ஒருத்தர் இறங்கி போனால் இன்னொருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் இறங்கினான்னா இன்னொருத்தர் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு போட்டால் நிச்சயமே நல்ல குடும்பமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி எதிர்மறையான ஃபோர்ஸ் மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா இது மேலே வராது அப்படின்னு சொன்னார். ஓஹோ, இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள், இதுதான் இறைவனுடைய இயக்கம், இந்த இயக்கத்தின் ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய மன தெளிவை கொடுத்தது அது. இந்த குட்டி ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில் நிறையா, நம்ம இந்த வேலை எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்மளை முன்னாடி தள்ளுறதுக்கு, இன்னும் அடுத்த நிலை போகிறதுக்கு ஒரு விதமான மாயையை உருவாக்குறார் இறைவன்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/12/2020 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 10ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. காலை 9:38 வரை பின்பு பரணி. இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம். சித்திரை, கன்னி, துலாம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி விசேஷ விழா, பரமபத வாசல்னு சொல்லுவா. 33 கோடி தேவர்களும் தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நம்ம விழித்திருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அற்புதமாக இறைவனுடைய அந்த சொர்க்கவாசல் திறப்பு, இந்த சொர்க்கவாசல் திறப்பு பகவான் போனதுக்கப்புறம் அந்த வழியில் நம்மளும் போவோம். இதுதான் நம்மளுடைய இந்து கலாச்சாரம், தர்மத்தில் சொன்ன விஷயம். இறைவன் எவ்வழியோ பக்தன் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தன் இறைவன் வழியில் என்னைக்கு செல்றாரோ அவனுக்கு
தன்னுடைய திருப்பாதங்களை காண்பித்து விஸ்வரூப தரிசனமாக அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நாராயணா 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 என்ற நாமத்தை சொல்லி இந்த மார்கழி மாதம் எவரொருவர் விரதங்களை மேற்கொள்கிறார்களோ மாதா மாதம் வரக்கூடிய அந்த பட்ச ஏகாதசி விரதத்தை எவரொருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தன் திருப்பாதத்தை கொண்டு தரிசனத்தை அருளி அவர்களுக்கு வைகுண்ட அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இன்றைய நாள். வார்த்தையினால் விவரிக்க முடியாத அற்புத சக்தி கொண்ட இந்த வைகுண்ட ஏகாதசியில விரதமிருந்து அனுஷ்டித்து வழிபட்டா போதும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஸ்தம்பித்து போயிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி 11ஆம் திருநாள்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட 11ஆம் திருநாள் அன்னைக்கு இறைவனை வேண்டி வழிபட்டு பெருமாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறுவோம்னு வேண்டி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ராஜாஜியோடைய நினைவு நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திரத்துக்குண்டான பிறந்த நாளும் தேதி பிறந்த நாளும் திருமண நாளும் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு நல்ல நாள். ஆதாயத்தோட எல்லா காரியங்களும் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இத்தனை நாள் ஃப்ரீயாக எல்லாமே பண்ணுன்றது, என்ன எதுக்கு ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பாங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடை வச்சுருக்கவா புதுசாக கடை ஓப்பன் பண்ணலாம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிற பதட்டமும் பயமும் அப்பப்போ மனசில் தோடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அப்பா அம்மா வந்து கல்யாணம் ஒரு நல்ல விஷயம், ஐயோ இப்போ வேண்டாம் அப்படி வேண்டாம் அந்த முடக்கத்தை மட்டும் தயவு செய்து சொல்லிடுவாங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். ஹோம் லோன் போன்ற லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக அதீதமாக கடன் கொடுத்து வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவா வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நன்னா பழகக்கூடியதாக மாறும். எப்படிப்பா ஒன்று சேர்ந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் கரு நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளான நாள். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி இருக்கும்போது 60% இன்னைக்கு சில காரியம் தடங்களான மாதிரி இருக்கும். காலை வேலைகளில் மத்தியான வேலைகளில் சரியாகும். அது பரீட்சை எழுதக்கூடிய வாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சியும் பெரு வெற்றியை தரக்கூடியதாக உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்படியே அப்பட்டமாக நம்பிடப்படாது. அதே மாதிரி வாகனங்கள் ஓட்டும்போது வேகமாக ஓட்டுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் இனிப்பு சாப்பிட வேண்டாம் டாக்டர் சொல்லுவாள், எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அதாக்கும் இதாக்கும்னு சொல்லுவாள். ஆனாலும் தெரியாமல் சாப்பிட்றவா இருப்பா, அதெல்லாம் விட்டு விடணும். உடல் ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, அதாவது பிடித்த முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாள், சில பேர் 32 காலுன்னு நினச்சிட்டு இருப்பாள். அது மாதிரி பிடிவாத குணத்தில் சில விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ தோணும். சரி காலுக்கு விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த 10 நிமிஷம் திருப்பி பழைய எண்ணங்கள் வந்துடும். இந்த மாதிரி இந்த காரியத்தை வெற்றி அடைந்தே தீரணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக போராடுவேல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி அக்கௌண்ட் சம்பந்தமான படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் பார்த்து 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 தடங்களாகிறதே, இதை கண்டிப்பாக திருமணம் பண்ணியான இந்த வருஷத்துக்குள்ளேன்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. மேட்ரிமோனி அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.
சிம்மராசி என்பவர்களை லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பத்தி சிந்திப்பீங்க. இடம் வாடகைக்கு வரல, வீடு வாடகைக்கு வரலன்னு அப்பப்போ வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிடும். மர சம்பந்தமா, ஃபினான்ஸ் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏஜென்சி எடுத்து நடத்தின்னு இருக்கவா, சில பேர் மசாலா ஐட்டம்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உப்பு சம்பந்தமான இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி என்பர்களை பெருமை பேக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவலை பண்ண வேண்டாம். உத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சித்திர நட்சத்திரத்துக்குவா அருகில் இருக்கிறவா ஏதாவது பேசினா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா முடிவு எடுக்கும்போது ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவா பிரச்சனைக்காக நீங்கள் முன் நிற்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சமயம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள்கிட்டே தப்பு கூட இருக்கலாம், அதையும் கவனித்துக்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா மனசு சொல்கிறது படிக்கும்னு சொல்லுவாள். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா மனசே அது தப்பாக சொல்லும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சரியான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பாதைகள் இருந்தால் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெய்யும்னு சொல்லுவாள். சில நேரம் பயந்துவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக நமக்கு தெரியும். வாரியா சுவாமிகள் சொன்ன மாதிரி சின்ன கல்ல கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது பெருசாக தெரியும். பெரிய கப்பலை தூரத்துலேருந்து பார்த்தா சின்னதாக தெரியும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அப்படி தான். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில காரியத்துக்கு சில பதட்டங்கள் இருக்கும், தப்பு கிடையாது. ஒரு நாள் கழிச்சு மாறிடும். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்தும் விசா நட்சத்திரத்துக்கும் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. திருமண காரியம் வெற்றியாகவும் பேசி ஒரு காரியத்தை ஜெயிச்சிடுவேன். அதுமாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டு இருக்கா, சேல்ஸ் சம்மந்தமான ஃபீல்டு இருக்கிறவாளுக்கு நிறைய அனுகூல்யம் இருக்கும். பணம் யாட்டியாவது கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா இன்றைக்கி இல்லை சார், நான் அன்றைக்கி கொடுத்துட்றேன். அந்த நாளை கொடுத்தா அந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு அதை சரிவர பார்த்துக்கோங்க. முடியாத காரியத்துக்காக ட்ரை பண்ணுறதாகவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். யாராவது வந்துவிட்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா, நன்னா இருக்கல, கை கால் வலி இருக்கா, இந்த பிரச்சனையாக அந்த பிரச்சனையாக எல்லாம் கேட்போம். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அக்கறை எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப அக்கறையாகவும் பார்த்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்து பேணி காத்துக்கணும். சில முக்கியமான பொருட்கள் வாங்கணும், ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், காசு சேர்த்துட்டே இருந்தேன். இப்போ இதுக்காக இல்லாமல் வேற ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டேன், செலவு பண்ணுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் சேமிப்பேன், திருப்பி பழைய மாதிரி இருக்கணும், பழைய மாதிரி கோயிலுக்கு போகணும், பழைய மாதிரி எல்லா காரியங்களையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதிய முயற்சி வெற்றியை தர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. அற்புதமான நாள், சில முயற்சிகள் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வேறு ஸ்கெடியூல் போட்டிருப்போம், அது இல்லாமல் இன்னொருத்தர் கூப்பிட்றான்னு சொல்லி சரி அந்த இடத்துக்கு போவோமேன்னு சொல்லிட்டு போவேன். அந்த இடத்துல உங்களுக்கு பாராட்டுதல் வந்து குவியக்கூடியதாக இருக்கும். நிறையா கிஃப்ட்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி வெற்றிகரமாக சொல்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும். ஆக முதலீடு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு முதலீடு கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி என்பர்களே, கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, முயற்சி உண்டு, அந்த முயற்சிக்கேற்ற பலன்களும் உண்டுன்னு சொல்லுவார். இறைவனாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் அனுகூல்யம் பண்ணக்கூடியதாக இருக்கும். மனசார யாராவது திட்டா பேசிட்டா மனசில் நினைச்சல்னா போதும், அவளுக்கு அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது யதார்த்தமாக உங்கள் கண் மூலமாக பார்த்துருமோ. இந்த மாதிரி உங்களுக்கு மனசு கஷ்டப்படாத யார் எதுவும் உங்களுக்கு செய்து கொடுத்தாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக எல்லாத்துக்கும் நல்லதே நினைங்க, நல்லதே சிந்திங்க, நல்ல விஷயங்கள் பேசுங்க. ஆக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கனவுகள் படிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும், எல்லா விஷயங்களும் அனுகூல்யம் இருக்கும், புதிய முயற்சி பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, இன்றைக்கி எல்லா காரியங்களும் பார்த்துட்டுன்னா சில நேரம் கிளம்பும்போது சில நேரம் கால் தடுக்கும், சில நேரம் பார்த்துட்டேன்னா சில ஏதோ ஒரு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு ஜோன் அப்படின்னு இருந்துருக்கும்.
என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு பெரியவங்க போய் சொல்லுவாங்க அந்த காரியங்கள் வெற்றி ஆகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் பல யோசனைகளோட செயல்படுத்தும் போது அது முழுமையாக இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது சொல்லிட்டா அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புதிய படிப்பு பிஎஸ்டி படிக்கணும், டாக்டரேட் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், இதை நான் பண்ணணும் அதை பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு மாலை வேலைக்கு மேலே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். புதிய படிப்புக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குனால அற்புதமான நாள். யதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவேன். எது ப்ராக்டிக்கலோ அதை சிந்திப்பேன், ப்ராக்டிக்கலாக இருக்கிறத பற்றி யோசிப்பேன். சரி இதுவா, இதுவும் இந்த பிரச்சனையும் கடந்து போகும், இதுவா இதையும் மாறி வரும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் மாறி யோசனை பண்ணி அந்த காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள்ள. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெல்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, லேத்து சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரி கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபார அனுகூலியத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது நம்மளுக்கு எத்தனையோ துக்கங்கள் இருக்கும்போது, எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும்போது யாரை வேண்டுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டமான தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுவோம். நம்ம ரொம்ப மனசார பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த மாதிரி மன சங்கடங்கள் படும்பொழுது நான் இந்த பிரச்சனையிலிருந்து வென்று காட்டணும், நான் ஜெயித்து காமிக்கணும், என்னால் இதை பொறுத்து கொள்ளவே முடியலன்னு சொல்லும் பொழுது இந்த வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய சக்தியை இந்த ஒரு வார்த்தையில் என்னால் அடக்கவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட பலம் வாய்ந்த ஒரு வழிபாடை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லித்தரப்போகிறோம். என்ன? நவதுர்கா பிரார்த்தனை, நவதுர்கையுடைய பிரார்த்தனை. இந்த நவதுர்கையுடைய பிரார்த்தனை சாதாரணமான விஷயங்கள் கிடையாதுங்க. திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு நான் எப்போ நிகழ்ச்சியில் சொல்லுவேன். அப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த இந்த நவதுர்கா வழிபாட்டை பற்றி இன்னைக்கு சொல்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பெருமையும் தருதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா வேண்டும் வரத்தை அள்ளித்தரக்கூடியவள் துர்கைன்னு சொல்லுவாள், கெட்ட விஷயங்களை அகற்றக்கூடியவள் துர்கைன்னு சொல்லுவாள். நம்ம கோயில்லையே பார்த்துட்டோம்னா மற்ற தெய்வங்கள் அமர்ந்த வடிவில் இருப்பாங்க, ஆனால் துர்கை மட்டும் நின்ற வடிவில் வலது காலை எடுத்து முன்பகுதியாக வைக்கக்கூடிய அம்பிகையாக நம்ம பார்த்துருப்போம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த தேவியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நவதுர்கா, இந்த நவதுர்கையை வேண்டினாலே நல்ல பலன்கள் இருக்கும். நவதுர்கைக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்காம்பாள் படத்தில் வீட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் துர்கைக்கு பக்கத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு, சந்தன குங்குமம் வச்சு, மனசார நான் சொல்லக்கூடிய அந்த துர்கையை வேண்டின்றல்னா விசேஷ பலன்களை கொடுக்கும். ஒருவேளை துர்காம்பாள் படம் கிடையாது, காமாட்சி அம்பாள் படம் இருக்குது வைக்கலாம். எதுவும் இல்லை, தீபம் இருக்குது, தீபத்துக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து சந்தன குங்குமம் விட்டு ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகும்பொழுது, இல்லை ரொம்ப வருத்தப்பட்ட காரியமாக நீங்கள் கையில் அந்த ராஜக்கனியை வைத்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த தேவியினுடைய பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நவதுர்கா வழிபாட்டில் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன்னா சைலபுத்ரி அப்படின்னு சொல்லுவாள், இது அம்பாளுடைய பேர். அடுத்தது பிரம்மச்சாரிணி அப்படின்னு பேர், இரண்டாவது நாமம் பிரம்மச்சாரிணி. மூன்றாவது பேர் பார்த்துட்டேன்னா சந்திரகாண்டா அப்படிங்கிறது மூணாவது நாமம். அடுத்தது பார்த்துட்டேன்னா கூஷ்மாண்டா அப்படிங்கிறது நாலாவது நாமம். ஸ்கந்தமாதா அப்படிங்கிறது ஐந்தாவது நாமம். காத்யாயணி அப்படிங்கிறது ஆறாவது நாமம். காலராத்திரி அப்படிங்கிறது ஏழாவது நாமம். மகாகௌரி அப்படிங்கிறது எட்டாவது நாமம். சித்திதாத்ரி அப்படிங்கிறது ஒன்பதாவது நாமம். இந்த நாமத்தை இன்னொரு முறை நீங்கள் போட்டு கேட்டு அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி நமஸ்கரித்து அந்த ராஜக்கனியை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த நாள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தாக்கங்கள் போக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த நவதுர்கை அம்பாள்கிட்ட இருக்கு. நவதுர்கை அம்பாளை வேண்டதுக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவா. காலராத்திரி அப்படிங்கிற அம்பிகையான காசியில் விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த அம்பாளுடைய சந்நிதி இருக்கு, ரொம்ப விசேஷமான சந்நிதி. ஆக மனதார வேண்டுங்க, வெற்றி பெறுவோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா. நன்றி.